Hi students, we are 11th business maths exercise 8.2 third sum. Question is an unbiased die is thrown twice. Let A be the event. Okay, let the event A be odd number on the first row. First row is odd number. Odd number on the first row. Okay, and the first row la namalukku adu irukano odd number ah varano adavadhu rendu dice urutranga appo and over rendu vaati inda dice urutum bodhu first vaati urutrana potum bodhu namalukku and number enna varano odd number ah varano. Okay, adhe maadhiri b event la event la vandu b event la pathinga namalukku odd number on the second throw inge vandu first throw pannumbodhu namalukku vandu eppadi solindanga odd number varanum appdi solindanga inge second throw or dice vandu rendu vaati throw pannum first or vaati throw pannumbodhu namalukku enna varudha 1 varudhu rendavathu vaati throw pannumbodhu inge 1 varudhu inge first vaati throw pannumbodhu 1 varudhu second vaati throw pannumbodhu 2 varudhu. Okay, appa first vaati throw pannumbodhu odd number avara ellathayum vandu a event la nam eludikkanum appa engangala first vaati odd number வருதுன்னு பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் நம்பர் ஆட் நம்பர் எங்க வருதுன்னு பாருங்க. அப்ப இந்த 1 இருக்கு. அப்ப இந்த ரோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ரோ ஆட் நம்பர்ஸ் வருது. 1ன்றது ஆட் நம்பர். அடுத்து 2 ஃபுல்லா ஈவன் நம்பர். 3 வருது. அப்ப 3 இந்த ரோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா நமக்கு ஆட் நம்பரா இருக்கு. ஓகே, இது வந்து ஏ ஈவன் இந்த ரோ ஃபுல்லா. 4 வந்து ஈவன். 5 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா வருது. அதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லா 5 ஆவறனால இது வந்து ஒரு ஏ ஈவன்ட் தான். அப்ப இந்த 3 ரோ 1 3 5 இந்த மூணு ரோவை என்ன பண்ணா நம்ம ஏ ஈவென்ட்ல எழுதணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிறேன். பி ஈவென்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ஆட் நம்பர் இந்த செகண்ட் த்ரோ. செகண்ட் நம்பர் எல்லாம் ஆடா வரணும். ஏன்னா செகண்ட் த்ரோ கொடுத்திருக்காங்க. அப்ப செகண்ட் நம்பர் எல்லாம் ஆடா வரும்போது இந்த ரோ அதாவது 1111 இருக்கு பாருங்க, இந்த ரோ ஃபுல்லா நமக்கு ஆட் ஆயிடும். பி ஈவென்ட்க்கு போயிடும். இந்த 22 வரதெல்லாம் ஈவன், 33 வரது ஃபுல்லா இந்த ஆட்னால நமக்கு பி ஈவென்ட். 5 சொல்லி இங்க வருது, இது வந்து பி ஈவென்ட். 6 4 நமக்கு ஈவன் நம்பர்ஸ். ஓகே, பாத்தீங்கன்னா நமக்கு என் ஆஃப் எஸ் 36. ஓகே, இப்ப கொஸ்டின் இதாயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா கடைசியா செக் வெதர் ஏ அண்ட் பி ஈவென்ட்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட். நம்ம வந்து எழுதுவோம். அதுக்கு முன்னாடி இண்டிபெண்டன்ட் ஈவென்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். இண்டிபெண்டன்ஸ் டிபெண்டன்ட் ஈவென்ட்ஸ் ரெண்டு இருக்கு. இதுல இண்டிபெண்டன்ட்னா என்ன, டிபெண்டன்ட்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, பாருங்க நம்மளுக்கு நம்மளுக்கு இங்கே பாருங்க புக்லெட் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் டிபெண்ட் ஈவெண்ட்ஸ்ன்னு புக்லே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது புக்கு தான். பாருங்க இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 2 ஆர் மோர் ஈவெண்ட் செட் டு பி இண்டிபெண்ட். ஓகே, இதான் அந்த இதுதான் இண்டிபெண்ட்டுக்குரியது. 2 ஆர் மோர் ஈவெண்ட்ஸ் செட் டு பி இண்டிபெண்ட். ஒரு ஈவெண்ட்டை எப்போ எப்படி இண்டிபெண்ட்டுன்னு சொல்லுவாங்களாம். ஒரு இண்டிபெண்ட் ஈவெண்ட் நம்ம கண்டுபிடிக்கனா மேக்ஸிமம் மினிமம் 2 ஆது இருக்கணும். மேக்ஸிமம் எவ்வளோ நாள் இருந்துக்கலாம், 2 ஆர் மோர், 1 ஆர் 2 கிடையாது, 2 மேக்ஸிமம் 2 ஈவெண்ட்ஸ் இருக்கணும். அது தவிர 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், அதுக்கு மேலே உள்ள ஈவெண்ட்ஸ் இருக்கலாம். அப்போ தான் அது இண்டிபெண்ட் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா அந்த இண்டிபெண்ட்லையுமே வென் த அவுட்கம் ஆஃப் 1 டஸ் நாட் அஃபெக்ட். ஒரு ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா அதான் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு காயின் டோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டாஸ் பண்ணும்போது ஒரு காயின் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு இருக்கு, ஹெட்டு டெய்லுன்னு சொல்லி. அப்போ காயின் இஸ் டோஸ் ட்வைஸ். ஒரு காயினை வந்து ரெண்டு வாட்டி ட்வைஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி ட்வைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஹெட்டு வரும், செகண்ட் வாட்டி ட்வைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஹெட்டே கூட வரலாம். ஓகே, நம்மளுக்கு வந்து ஹெட்டு வரக்கூடாது அப்படின்னு எந்த ரூலும் இருக்குதா, இல்லை. ஃபர்ஸ்ட் வாட்டி இப்போ நம்ம காயினை தூக்கி போடுறோம், ஹெட்டு ஹெட்டுன்னு ஹெட்டுன்னு வரலாம். செகண்ட் வாட்டி தூக்கி போடும்போது என்ன வரலாம், ஹெட்டுன்னு திரும்பி வரலாம், இல்லை டெய்லுன்னு வரலாம், திரும்பி ஹெட்டே கூட வரலாம். ஃபர்ஸ்ட் வாட்டி தூக்கி போட்டு டெய்ல் வரலாம், ரெண்டாவது வாட்டி தூக்கி போட்டு திரும்பி டெய்லே வரலாம். அப்போ அந்த அப்படி வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வாட்டி தூக்கி போட்ட ஹெட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் ஏ. ரெண்டாவது ஈவெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்ப தூக்கி போடுறோம்ல அதுதான் பி. அந்த பி திரும்ப என்ன வரலாம், ஹெட்டாவே வரலாம். அப்போ முத வாட்டியும் ஹெட்டு தூக்கி போட்டு செகண்ட் வாட்டி ஹெட்டு வந்துச்சு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் வாட்டி ஹெட்டு வந்துருச்சு, இனி ஹெட்டு வரக்கூடாதுன்னு எந்த ரூலும் இல்லை. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டை செகண்ட் ஈவெண்ட் அஃபெக்ட் பண்ணலை அதானே. அப்போ த ரிசல்ட் ஆஃப் த செகண்ட் த்ரோ வுட் இன் நோ வே பி அஃபெக்டட் பை த ரிசல்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் த்ரோ.
ஓகேயா? இப்போ ஒருவேளை ஒரு காயின் நம்ம எடுத்துக்கிறோம், அந்த காயினை டூ டைம்ஸ் தூக்கி டூ டைம்ஸ் தூக்கி போடுறோம். ஓகே, அப்போ போடும்போது ஃபர்ஸ்ட் வாட்டி நம்மளுக்கு ஹெட் வந்துருச்சு, அப்போ ஒரு ரூல் இருந்துச்சு வரை. ஆக்சுவலி இப்படி இல்லை, ஒருவேளை இப்போ ஃபர்ஸ்ட் வாட்டி ஹெட் வந்துச்சு, இங்கே வந்து அந்த காயினில் ஹெட்டு நம்ம அடுத்த வாட்டி விழுந்தால் எடுத்துக்க கூடாது, அடுத்த வாட்டி டெய்ல் தான் விழுகணுச்சுன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டை ஹார்ம் பண்ணு. செகண்ட் ஈவெண்ட்டில் நம்மளுக்கு என்னன்னாலும் வரலாம், ஆனால் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிது செகண்ட் ஈவெண்ட்டுக்கு, இந்த ஹெட்ன்றது வரக்கூடாதுன்னு வச்சிருந்துச்சுன்னா இது வந்து டிபெண்ட் ஆயிருக்கும். இண்டிபெண்ட் ஏன் சொல்றேன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் வாட்டி தூக்கி போடும்போது ஹெட், அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் அப்படியே முடிஞ்சிருச்சு. இது செகண்ட் ஈவெண்ட்டுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வைக்கல, இது வரணும் இது வரக்கூடாதுன்னு சொல்லி வைக்கல. செகண்ட் ஈவெண்ட்லேயும் வந்த ஹெட்டை திரும்ப வரலாம், அப்போ அதுதான் வந்து இண்டிபெண்ட் ஈவெண்ட். ஒவ்வொரு ஈவெண்ட்டும் என்ன பண்ணுது, இண்டிபெண்ட்டாக சுதந்திரமாக இது பண்ணுது, மித்ததை அஃபெக்ட் பண்ணாமல் அது என்ன வந்தாலும் ஓகே அப்படின்றதான் என்ன பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் ஈவெண்ட்டு. டிபெண்ட் ஈவெண்ட் வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும், அடுத்த ஈவெண்ட் மேலே ஒரு ஒரு அஃபெக்ட் பண்ணும், மித்த ஈவெண்ட் அஃபெக்ட் பண்ணுற, அதாவது இண்டிபெண்ட்னா மித்த ஈவெண்ட் அஃபெக்ட் பண்ணாதுன்றதான். சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன், டிபெண்ட்டாக மித்த ஈவெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர் தோஸ் ஈவெண்ட்ஸ், டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் ஆர் தோஸ் இன் விச் த அக்கரன்ஸ் ஆர் நான் அக்கரன்ஸ் ஆஃப் ஒன் ஈவெண்ட் இன் எனி ஒன் ட்ரையல் அஃபெக்ட்ஸ் த அதர் ஈவெண்ட் இன் அதர் ட்ரையல்ஸ். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்து இன்னொரு ஈவெண்ட்டை அடுத்த, அதாவது ட்ரையல் நீங்கள் கொடுத்துட்டாங்க, ஏன்னா நம்மளுக்கு இந்த கார்ட்ஸ் வச்சு சொல்கிறதுனால ட்ரையல்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்ல ஒன்று போடும்போது இன் ஒன் ஈவெண்ட் இன் எனி ஒன் ட்ரையல், அது வந்து நெக்ஸ்ட் அதர் ஈவெண்ட்டை வந்து என்ன பண்ணுதான், அதர் ட்ரையலை வந்து அஃபெக்ட் பண்ணுதான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, குயின் இருக்குல்ல கார்ட்ஸ், அதாவது த ப்ராபிலிட்டி ஆஃப் ட்ராயிங் அ குயின் ஃப்ரம் அ பேக் ஆஃப் 52 கார்ட்ஸ். ஒரு பேக்கில் வந்து ஒரு கார்ட்ஸ் கேமில் 52 பேக் இருக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, குயின் எடுக்க சொல்கிறாங்க. நம்ம சம் மாதிரி அதை பார்ப்போம். ஒரு குயின் என்ன பண்ணுற சொன்னாங்க, 52 கார்ட்ஸ் இருக்குது, அதில் குயின் எடுக்க சொன்னாங்கன்னா என்ன வரும், ஒவ்வொரு அதாவது 13 13னா நம்ம பிரிப்போம். ஓகே, 13 இதில் ஒவ்வொரு ஒரு குயின் ஒரு கிங் அந்த மாதிரி இருப்பார். அப்போ ஒவ்வொரு குயினையும் நம்ம எடுக்கும் போது மொத்தமாக 52 கார்ட்ஸ்லேருந்து 4 குயின் நம்ம எடுத்துருவோம். ஓகே, ப்ராபிலிட்டிக்கு அப்போ ஒரு 52 கார்ட்ஸ்லேருந்து குயினை ப்ராபிலிட்டியை எடுக்கணும்னா 4 குயினில் எதுனாலும் வரலாம். அப்போ 4 குயின் டிவைடட் பை 52 வந்துடும். ஓகே, பி ஆஃப் ஏன்னு வச்சுக்கோம், பி ஆஃப் ஏ வந்து 4 டிவைடட் பை 52 வந்துடும். அதை வந்து நம்ம கேன்சல் பண்ணால் 1/13 அது விட்டுருங்க, நம்மளுக்கு 4/52 இருக்கட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப என்ன சொல்கிறாங்க, அதாவது அடுத்து வந்து இப்போ வந்து 4 ஒரு 52 கார்ட்லேருந்து குயின் எடுக்க சொன்னாங்க, இந்த 4 குயின் தான் இருக்குது, அந்த 4ல நம்ம ஏதோ ஒன்று எடுத்திருப்போம் அப்படி தானே, ஏதோ ஒரு கார்டு நம்ம குயின்ன்றது எடுத்திருப்போம், ஆனால் அந்த 4ல எதை எடுத்தோம்னு தெரியாது, 4ல ஏதோ ஒன்று எடுத்திருப்போம். அப்போ அந்த 52 கார்ட்லேருந்து ஒரு கார்டு வெளில போயிருச்சா, அப்போ அடுத்த ஈவெண்ட் பீன்ற ஈவெண்ட்டுக்கு 52 கார்ட்ஸ் இருக்காது, 51 கார்ட்ஸ் தான் இருக்கும். அந்த 51 கார்ட்ஸில் இருந்து நம்ம எப்படி அடுத்து திரும்ப பி ஈவெண்ட்டுக்கு குயின் தான் எடுக்கணும்னா, திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எத்தனை 3 3 குயின் தான் இருக்கும். இப்போ 3 குயின்லேருந்து ஏதாவது ஒரு குயின் தான் எடுக்க முடியும். அப்போ 3/51 தான் நம்ம எழுதணும். அப்போ பி ஆஃப் பி பார்த்தீங்கன்னா 3/51 சொல்லி நம்ம எழுத முடியும். ஓகேயா? அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க. இப்போ பாருங்க, உங்களுக்கு திரும்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். 52 கார்ட்ஸில் ஃபர்ஸ்ட் ஏன்ற ஈவெண்ட்டில் நம்மளை வந்து என்ன சொல்கிறாங்க, 4 குயின் இருக்குப்பா, இதில் நீ ஒரு குயின் எடுன்னு சொல்கிறாங்க. அப்போ 4 குயினில் நம்ம எதுனாலும் எடுக்கலாம். ஓகே, 52 கார்ட்ஸில் 4 குயின் உள்ளே இருக்குது, அந்த உள்ளே இருக்க 4 குயின் நம்ம எதுனாலும் எடுக்கலாம். அப்போ அது ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் 4/52. ஓகே, முடிஞ்சிருச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, ஒரு குயின் நம்ம எடுத்துடுறோம், அந்த கார்டு என்ன பண்ண மாட்டோம், திரும்ப வைக்க மாட்டோம். ஓகே, எப்படி ஹெட்டு டெய்ல் பார்த்தீங்கன்னா ஹெட்டு ஃபர்ஸ்ட் வாட்டி விழுந்துச்சு, அதனால ஹெட்டை நம்ம எடுக்கலை, ஹெட்டு நீ வரக்கூடாதுன்னு சொல்லலை, திரும்ப ஹெட்டு வந்தாலும் அக்செப்டட். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 4 குயின்லேருந்து ஒரு குயின் எடுத்துட்டோம்னா திரும்ப அந்த கார்டு என்ன பண்ணக்கூடாது, அடுத்த ட்ரையலுக்கு அடுத்த ஈவெண்ட்டுக்கு அந்த கார்டை வைக்கக்கூடாது. அப்போ 52 கார்டு ஆயிடுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் நடக்கிறதுனால செகண்ட் ஈவெண்ட் என்ன ஆகுது, அஃபெக்ட் ஆகுது, ஒரு கார்டு வந்து போயிடுது. அப்போ 3 3 கார்டு தான் எடுக்க முடியும். ஓகே, அப்போ செகண்ட் ஈவெண்ட்டுக்கு பி ஈவெண்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்க, நாட் ரீப்ளேஸ்ன்னு இருக்குல்ல, நாட் ரீப்ளேஸ் இந்த பேக்குன்றது என்னென்னா திரும்பியும் அந்த குயினை வந்து பேக்கில் வைக்கக்கூடாது, அந்த 52 கார்டுலேருந்து வைக்கக்கூடாது. அப்போ ஒரு குயின் போயிடுச்சு, ஒரு கார்டு போயிடுச்சு, நம்மளுக்கு 51 கார்டு தானே இருக்கும்,
அப்ப திரும்ப என்ன சொல்றாங்க, பி வந்துட்டு குயினே நீ எடுன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஈ வந்துட்டு குயின் எடுக்க சொன்னாங்க, நம்ம நாலுல இருந்து ஒன்னு எடுத்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா திரும்ப நீ குயின் எடுனாங்க, அப்ப மூணுல இருந்து அப்ப நாலுல ஒன்னு எடுத்துட்டோம்னா நமக்கு மிச்சம் மூணு தானே இருக்கும். அப்ப மூணு குயின், அப்ப 3/51 இதோட ப்ராபபிலிட்டி. அப்ப மூணு குயின்ல இருந்து நம்ம அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ட்ரையல் நம்ம செய்யறதுனால ஃபர்ஸ்ட் ஒன்னு 4/51 வர்றதுனால இந்த செகண்ட் ட்ரையல் அதாவது செகண்ட் ஈவெண்ட் என்ன ஆகுது அஃபெக்ட் ஆகுது, அதனாலதான் இது வந்து டிபெண்டன்ட். அதாவது செகண்ட் ஈவெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் டிபெண்டன்ட் பண்ணி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்ல என்ன நடக்குதோ அதை பொறுத்துதான் என்ன ஆகும், செகண்ட் ஈவெண்ட்ல ஏதோ ஒரு காரியம் வந்து நடக்கும். அதனால ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டை செகண்ட் ஈவெண்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கு, செகண்ட் ஈவெண்ட்டை தேர்ட் ஈவெண்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கும், தேர்ட் ஈவெண்ட் ஃபோர்த் ஈவெண்ட் டிபெண்ட் பண்ணி அதாவது ஃபோர்த் ஈவெண்ட் வந்து தேர்ட் ஈவெண்ட் டிபெண்ட் பண்ணிருக்கும். ஒன்னு ஒன்னா வந்து அதுல என்ன நடக்குதோ அதை வச்சுதான் அடுத்தது நடக்கும் அப்படின்றதுனால இது வந்து ஒன்னு ஒன்னு சார்ந்து இருக்கு, அது மாதிரி ஒன்னு ஒன்னு அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அதே இது ஆனா இண்டிபெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஹெட் விழுந்துருச்சா சரி திரும்ப ஹெட்டே விழுகலாம், டெய்ல் விழுகணும்ன்ற அவசியம் இல்லை. அதனால அது வந்து இண்டிபெண்டா அது ஒவ்வொரு ஈவெண்ட்டும் தனித்தனி, ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் செகண்ட் ஈவெண்ட் அஃபெக்ட் பண்ணாது, செகண்ட் ஈவெண்ட் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டை அஃபெக்ட் பண்ணாது, அதனால அது வந்து தனி. பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சம்குள்ள போலாம் பாருங்க, நம்மளுக்கு அதான் கேட்டிருக்காங்க இந்த இது வந்து இண்டிபெண்டா டிபெண்டா. நம்மளுக்கு இந்த இண்டிபெண்டா டிபெண்டான்ற கான்செப்ட் மோத புரிஞ்சாதான் நம்ம இந்த சம்ம வந்து தெளிவா எந்த ஒரு குழப்பம் எல்லாம் போட முடியும். இந்த சம்ல முக்கியமானது அதுதான், ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஏபி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிட்டு போயிடலாம். பாத்தீங்கன்னா ஏன் போட்டு லெட் பி லெட் நீங்க எழுதிருங்க, லெட் ஏ பி த ஈவெண்ட் அங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் ஆட் நம்பர் ஆன் த ஃபர்ஸ்ட் ரோ அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரோ ஓகே போட்டுருங்க, போட்டுட்டு எழுத ஆரம்பிச்சிருங்க. ஓகே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் த்ரோல ஆட் நம்பர் போது நம்மளுக்கு 1,1 அப்படியே நம்மளுக்கு எல்லாம் வரும், 1,2 திரும்ப ஆகுன்றதுனால நான் ஏ வந்து அப்படி எழுதிட்டேன். இங்க பாருங்க நம்மளுக்கு இதான் வந்து ஃபர்ஸ்ட் த்ரோல ஆட் நம்பர்ஸ் ஆகுறது 1, 3, 5 இது எல்லாமே அப்படிதான். ஃபர்ஸ்ட் த்ரோன்றது முத உள்ள நம்பர், அது வந்து ஆடா இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எடுத்து எழுதிட்டோம். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம என் ஆஃப் ஏ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரோல 6 இருக்கு, அப்ப 12, 18 சொல்லி வருது, அப்ப 18 என் ஆஃப் ஏ வந்து 18. நெக்ஸ்ட் பி ஆஃப் ஏ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 18/ என்ன வரும்னா 36 வரும். இப்ப 18/36 வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம், 1/2 சொல்லி வரும், 1 18 18 2 18 36 அப்ப பாத்தீங்கன்னா 1/2 அடுத்து அவ்வளவுதான். பீன் ரைவன் பாத்தீங்கன்னா செகண்ட் நம்பர் ஃபுல்லா நம்மளுக்கு ஆடா இருக்கணும், அதான் அந்த த்ரோல வந்து செகண்ட் நம்பர் ஃபுல்லா நம்மளுக்கு ஆடா இருக்க மாதிரி தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகே பாருங்க நம்மளுக்கு 1,1 2,1 3,1 இதுல 1 1 1 வரதுனால இந்த 1 ஆடு 3 ஆடு, அடுத்து பாத்தீங்கன்னா 5 இந்த இந்த ரோவும் நம்மளுக்கு ஆடு. இப்ப நான் டக் டக்குன்னு நான் எழுதிடுறேன் பாருங்க, 1,1 செகண்ட் நம்பர் ஆடா இருக்கா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2,1 ஓகே, 2,1 3,1 4,1 அதே மாதிரி 6,1 வரை நம்ம எழுத போறோம் இந்த ரோல. அடுத்து பாத்தீங்கன்னா 5,1 அடுத்து 6,1 ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கமா போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2,1 இங்க இருக்குது, அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா செகண்ட் த்ரோ நம்ம வந்து 1,3 சொல்லி வரும், 1,3 அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு 1,5 இவ்வளவுதான். இது அப்படியே நம்ம எல்லா நம்பர்ஸ்க்கும் போட்ட வேண்டியதான், 2,3 3,3 அடுத்து பாத்தீங்கன்னா 4,3 அடுத்து பாத்தீங்கன்னா 5,3 அடுத்து 6,3 ஓகே இவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்கன்னா அதே மாதிரியே நம்ம 5 போட போறோம், செகண்ட் த்ரோ ஆடுதுன்னா 2,5 3,5 அப்படியே ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கு டக்குன்னு போட்டா நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. இந்த நம்பர்ஸ் எழுதுறது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, மேக்ஸிமம் நம்ம வந்து கரெக்டா அப்படி பார்த்து பார்த்து நம்ம எழுதிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும், நம்ம இந்த கால்குலேஷன் இந்த மாதிரி இதுகளை தப்பு விட்டுரும். ஓகே அதனால இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்து எழுதணும், பார்த்து எழுதுனாதான் நம்ம கால்குலேஷன் கரெக்டா போட முடியும், இந்த இது எதையுமே விட்டுறக்கூடாது. ஓகே அதை கரெக்டா நம்ம எழுதிடணும். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப இதே மாதிரிதான், இதையும் ஒவ்வொரு ஒரு இதுல 6 இருக்குது, அப்ப வந்து நம்மளுக்கு 18 தான் வரும், அதே மாதிரிதான் என் ஆஃப் பி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈக்குவல் டு 18 போட்டுருவேன். அடுத்து நம்மளுக்கு பி ஆஃப் பி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 18/32 இதே மாதிரியே 1/2 தான் இதோட இதுவும். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி, இதை நம்ம போட்டாத்தான் என்ன போட்டாத்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா கடைசி நம்மளுக்கு வந்து இது இண்டிபெண்டாக டிபெண்டன்ட்டான்றது கண்டுபிடிக்க முடியும். இந்த இண்டிபெண்டாக டிபெண்டன்ட்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா இந்த இண்டிபெண்ட்டுக்கு எப்படி
பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு முதலே சொல்லிடுறேன். அதனால தான் நம்ம இதை போடுறோன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, இது எப்படி எது என்ன ஒரு ஒரு சின்ன இது வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா மாதிரி. இதுக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆனால் இது வந்து இண்டிபெண்ட் அர்த்தம். எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, இதனால இப்போ நான் ஏ இன்டர்செக்ஷன் பி போட்டேன். ஓகே, இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்டு பி ஆஃப் பி. இதுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, நல்லா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இண்டிபெண்டன்ட்டுக்கு இது ரூல். ஓகே, இண்டிபெண்ட்னு கொடுத்து இதை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா எப்பையும் போல சம் போடுங்க. அதுல இந்த ஏபி ஆஃப் ஏபியை மல்டிப்ளை பண்ணா ஏபி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு ஈக்குவல் டுவா இருக்கான்றதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சம் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். இப்போ அதனால தான் நான் ஏ இன்டர்செக்ஷன் பி பார்த்தீங்கன்னா போட போறேன். இந்த ஏ இன்டர்செக்ஷன் பியில என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்து அந்த ஒன் ரோ ஃபுல்லா இருக்கும், ஒன் கமா டூ அது இருக்குது. அதே மாதிரி வேற எதுவும் இல்லை, 1.3 இருக்குது, 1.5 இருக்குது, அப்புறம் 3 இல்லை அது இந்த ரோ இருக்குது, அப்புறம் 5 ரோ இருக்குது. ஓகே, மொத்தமே அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9 வரும். ஓகே, நான் இப்போ எழுதுறேன் பாருங்க, 1.1 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமா நம்மளுக்கு 1.3 வரும், அடுத்து 1.5 வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே எழுதிக்கிறேன் 3.1 3.3, இந்த ரெண்டு காமனா இருக்குது அதை தான் எழுத்து எழுதுறேன். 3.5 அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா 3 முடிஞ்ச பிறகு 5.1 வரும். 5.1 5.3 அடுத்து 5.5 இவ்வளவுதான். இதான் வந்து ரெண்டு ஈவெண்ட்லையும் காமனா இருக்குது. ஏ இன்டர்செக்ஷன் பினா காமனா இருக்கிறத எடுத்து எழுதுறோம். அப்ப என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 9 வருது. அடுத்து பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து 9 / 36. அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1 - 9. ஓகே, ஆமாம், 1 - 9 4 9 36 சொல்லி வருது. அப்போ 1/4 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ வந்து பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி நம்மளுக்கு ரெடி. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பி ஆஃப் ஏ இன்டு பி ஆஃப் பி அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும்ல, அப்போதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண முடியும் இது இண்டிபெண்ட்டாக டிபெண்ட்டான்னு. இண்டிபெண்ட்டான்னு கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பி ஆஃப் பி வந்து 1/2, பி ஆஃப் ஏவும் 1/2. அப்போ 1/2 × 1/2 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1/4. ஓகே, மல்டிப்ளிகேஷன் நம்ம வந்து ஃப்ராக்ஷனை மல்டிப்ளை பண்ணும்போது அப்படியே நம்ம ஒழுங்கு அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது 1/4 வருது. அப்போ பி ஆஃப் ஏ தேர்ஃபோர், ஓகே, தேர்ஃபோர் ஏ இன்டர் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்டு பி ஆஃப் பி. அதனால இது ஈக்குவல் டுவா இருக்கிறதுனால கீழே கூட எழுதிக்கோங்க, 1/4 இஸ் ஈக்குவல் டு 1/4. அதனால ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்ட் ஈவென்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். அதுதான், வேற எதுவும் இல்லை. ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்ட் ஈவென்ட்ஸ். ஓகே, இண்டிபெண்ட் ஈவென்ட்ஸ்ன்றத நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். எப்படி, இந்த ஃபார்முலால போட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்டு பி ஆஃப் பின்ற ஃபார்முலா வந்து நம்ம கண்டுபிடிச்சதை நம்ம மல்டிப்ளை பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த கொடுத்துருக்க ஈவென்ட்ஸ் வந்து இண்டிபெண்ட் சொல்லி நம்ம எழுதிடலாம். அப்படிதான் எழுத முடியும். ஒருவேளை இங்கே 1/4 இங்கே 1/8 இருந்துச்சுன்னா அது வந்து தப்பாயிரும், அது வந்து நான் டிபெண்ட் ஆயிரும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டுமே காமனாக இல்லை, அதனால நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், இதை வந்து இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கும். நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இண்டிபெண்ட்னா என்ன, டிபெண்ட்னா என்ன. அப்போ இண்டிபெண்ட் வந்து ஒரு ஈவெண்ட் வந்து இன்னொரு ஈவெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் டைஸே எடுத்துக்கோங்களேன், ஒரு ஈவெண்ட் வந்து மித்ததை அஃபெக்ட் பண்ணதை இப்போ பாருங்க. அதனால நம்மளுக்கு என்ன பார்த்து ஏ இன்டர்செக்ஷன் பின்றது இண்டிபெண்ட்ல வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்ல யூஸ் பண்ணதை மித்த ஈவெண்ட்ல யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு கார்டு போச்சுன்னா அடுத்த ஈவெண்ட்ல அந்த கார்டை வந்து வெளியேற்றிடுவாங்க, அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் அந்த டைஸில் பாருங்க, இந்த 36 இருக்கு. ஏ ஈவெண்ட்லேயும் இந்த நம்ம 1/1 இதெல்லாம் யூஸ் பண்ணோம். பி ஈவெண்ட்ல என்ன பண்ணோம், நம்ம சில இதுகளை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்போ வந்து ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறதுனால இது வந்து எப்படி இருக்கும் அப்பயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து மித்ததை அஃபெக்ட் பண்ணதுனால இது வந்து இண்டிபெண்ட் தான். ஆனாலும் நம்ம வந்து ஒரு ப்ரூஃப் போட்டு காட்டுறதுக்காக தான் நம்ம போடுறோம். ஆனால் கண்டிப்பாக அந்த ப்ரூஃப் நீங்கள் போட்டதை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அதனால இந்த ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்டு பி ஆஃப் பின்றத இந்த ஃபார்முலாக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்றதை அவங்களுக்கு போட்டு நீங்கள் காட்டினாதான் ஏ அண்ட் பி ஈவன்ஸ் ஆர்
இண்டிபெண்ட் அப்படின்றத அக்செப்ட் பண்ணுவேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ஸ்டூடெண்ட், நீங்க நல்லா திரும்ப திரும்ப போட்டு பாருங்க, அதை நீங்க நல்லா படிங்க. டிபெண்ட் இண்டிபெண்ட் என்ன நிறைய நீங்க யோசிச்சு அதை போட்டாதான், அதாவது திங்க் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து இண்டிபெண்ட் டிபெண்ட் ஆகும், அஃபெக்ட் பண்ணது அஃபெக்ட் பண்ணல, நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.